வெப் நியூஸ் பாருங்க, நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த லிங்கம் பொறுத்தவரை சுயம்பு லிங்கம். ஆமா, சுயம்பு லிங்கம் வயக்காட்டுல இருந்தாரு. வயக்காட்டுல பூமிக்குள்ள இருந்திருக்காரு. அதை வந்து நினைஞ்சிருக்காங்க, வயக்காடு உழுக போனவங்க உழுதுட்டு அவங்க தண்ணி அறியாம வந்துட்டாங்க. வந்து அப்பதான் இந்த பாத்தீங்கன்னா இந்த படியில வந்து பாத்தீங்கன்னா மீன் இருக்கும். அந்த மீன் என்ன செஞ்சிருக்காங்க, இவங்க வந்து வந்து அறுத்து சட்டியில போட்டு குழம்பு வச்சிருக்கிறாங்க. குழம்பு வச்ச மீன் வந்து உயிரோட ஆத்துக்குள்ள துள்ளி குளிச்சு ஓடி இருக்கு. இது அவங்க பார்த்துட்டு பயந்துட்டு சர்வேஸ்வரா, ஜம்புகேஸ்வரா, நீலகண்டேஸ்வரா, அப்போ இந்த கோயில் வந்து பெரிய இது கிடையாது, சும்மா ஒரு இதா தான் இருந்திருக்கு. அப்போ வந்து அவங்க வந்து படுத்தவொன்னா அப்புறம் அவங்க கனவுல காட்சி கொடுத்து, நீ என்னடா செஞ்சா வயக்காட்டுக்கு பாடுறா அப்படின்னா, வயக்காட்டுல அப்படியே ரத்தம் வடிஞ்சு ஓடிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஊருக்காரங்கெல்லாம் கிராம மக்கள்லாம் சேர்ந்து அதை தோண்டி பார்க்குற அந்த சுயம்பு லிங்கம். இப்போ லிங்கம் வந்துட்டாரு. இப்போ நந்தி என்ன இருக்கார், நந்தி வந்து ஒரு காட்டில் போய் பண்ணக்கார காட்டில் போய் டெய்லி மேய்ஞ்சிட்டு மேய்ஞ்சிட்டு வந்துட வேண்டியது. அவரு மேய்ஞ்சிட்டு வந்து அவர் பாட்டுக்கு போய் படுத்துக்கிறாரு. இதை மோகாளி பார்த்துட்டு பண்ணக்காரர் பார்த்துட்டு, ஏன் ஈஸ்வரா என்னடா நாலு பேர் காவக்காரங்களாக இருந்து இப்படி வயலால் அழைய விட்டீங்களே அப்புடின்னு அவரு வந்து சொன்ன உடனே, அன்னைக்குன்னு இது யாருன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு நாலு பேரும் கத்தி இட்டியோட எல்லாம் நின்று இருந்திருக்காங்க. இவர் நந்தி போய் நல்லா வயிறார சாப்பிட்டுட்டு இருக்கப்ப அவங்க என்ன விரட்டினவுன்னா, ஒருத்தன் அஞ்சிருக்கான் கா கத்தியை வீசினவுன்னா, இந்த நந்திக்கு பார்த்தீங்கன்னா மூணு கால் தான் இருக்கு. எல்லாரும் கோயில் இல்லாமல் நாலு கால் கிடையாது, மூணு கால் தான். என்ன அது வந்து கொல்லிமலை சுற்றி ஒடியாந்துருக்கு. இவங்கள விரட்டிட்டே வர்றப்ப திருப்பி இங்கே வந்து ஈஸ்வரான்னு சொல்லிட்டு அவர் இருந்தவுன்னா, உடனே ஈஸ்வரன் சரி வண்டியாடா காட்சி கொடுத்து நீ அப்படியே இருந்து சொன்னா, அந்த விரட்டு வந்த மூணு பேர் நினைச்சா பயந்துக்கிட்டு ஒருத்தரை வந்து ஈஸ்வரா என்னை காப்பாத்துன்னு சொல்லி தலையை வெட்டிட்டாரு. நான் தெரியாம செஞ்சுட்டேன், நான் தான் வீசினேன் அப்படின்னு தலையை வெட்டிக்கிட்டாரு. அந்த சிலை தான் அங்கே. ரெண்டு பேர் வந்து இன்னொருத்தர் வெட்ட போறப்ப, இல்லை இல்லை நீங்க இருங்க, நீங்க வந்து இந்த கோயிலை சுற்றி காவலா காவல் பார்த்துக்கிட்டு இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சிலை ஆக்கிட்டாரு. கோயிலுக்கு முன்னாடி முண்டை சிலை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சிலையை கொண்டு போய் அங்கிட்டு மண்ணுக்குள்ளே போட்டுட்டாங்க. இப்போ வந்து ரெண்டு பேர் இருக்கிறாங்க. இந்த கொல்லிமலை வந்து சிவா அன்பு மனம், அன்னை மனம், அள்ளித்தரும் வள்ளல் மனம் சிவா. இங்கே யாருமே வந்து ஒரு ஏழையாகவே கிடையாது. எல்லாருமே பொருளாதாரத்தில் கோயில் இடம் தான் இங்கே இருக்கிறது பூரா. பொருளாதாரத்தில் மிக உயர்ந்திருக்கிறாங்க. வண்டி வாகனம் எல்லாமே கொடுத்துருக்காரு. அவரை வந்து மொட்டையாண்டி அறப்புலின்னு சொல்லி கும்பிட்றாங்க. ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா சரியான திருவிழா. இங்கே வந்துட்டு இங்கே வணங்கிட்டு தான் அவங்க மாசி பிரியனர் சாமி எட்டுக்கை போய் போகிறாங்க. மாசி பிரியனர் சாமி போய் கடை வெட்டி சாப்பிட்டுட்டு அங்கே போயிடுறாங்க. அங்கே கும்பிட்டு இங்கே வரக்கூடாது. ஆனால் இங்கே கும்பிட்டு அங்கே போனோம். இங்கே கும்பிட்டுட்டு தான் அவங்க சோமம் போனோம், சிவ போனோம், எல்லாமே அங்கே போய் சாப்பிட்டுட்டு இங்கே போயிடுறாங்க. இங்கே வந்து இவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மன்னர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒவ்வொரு மன்னர்களுக்கும் ஒவ்வொரு காட்சி கொடுத்து அந்த ஈஸ்வரன் கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேறி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆலயமாக வந்துட்டார். இந்த ஆலயத்தினுடைய இப்போ வந்திருக்கு வியூ வந்து பார்த்தீங்கன்னா கோயில் இடம் எங்கெங்கே இருக்குது. அவர் வந்து ரெண்டாம் நம்பர் வேலை செய்யாத ஒரு உலகம். இப்போ வந்து வியூ ரெண்டாம் நம்பர் நான் இருக்கிறேன், எனக்கு ஏதாவது பேமெண்ட்டை கொடுங்க மாதம் நான் பாடுன்னு சொல்லிட்டு கீழே தான் இருந்தேன். இப்போ வந்திருக்க திருக்காலஸ்திரி அந்த உத்தமபாளையத்தில் இருந்து வந்திருக்கவர் சமயபுரம் கோவிலை டெவலப் பண்ணிட்டு இங்கே வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சரியான பள்ளமாக இருக்கும். இந்த கடைகளாம் பார்த்தீங்கன்னா டேரை அடிச்சுட்டு அவர் வந்ததுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தருக்கும் இந்த பெட்டி அடித்து இந்த நீங்களாம் இப்படி செய்யுங்க இப்படி இப்படி இருங்க அப்படின்னு கோயில் எடுத்து இப்போ அழகாக தான் போயிருக்காரு. அவரையும் அவர் வச்சது இந்த ஈஸ்வரன் தான், எல்லாமே அவர் தான். ஆமாம், அவன் இன்றி அவனின்றி அணுவும் அசைவதில்லைங்கிறது வந்து நானும் என்னுடைய 10 வருஷ ஆன்மீக ஸ்தலத்தை நானும் கர்நாடகா எங்கெங்கயோ போயிருக்கேன் சிவா, எங்கேயுமே என்னை ஆட்கொள்ளல. இந்த இடத்துல வந்துதான் உனக்கு என்ன தேவை எல்லாமே நான் தர்றேன், இங்கேயே நீ இரு அப்படின்னு ஆட்கொண்டு அவரு இப்பவும் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லாம இருக்கும். திடீர்னு இந்த உனக்கு தேவை என்ன, இந்த ஓ நமச்சிவாயா, இந்த அதான் பெற்ற தாய் தன்னை மகவும் மறந்தாலும் பிள்ளையை பெரு சேய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் இன்றிமைப்பது மறந்தாலும் நற்றத்தவர் உள்ளிருந்தோக்கும் நமச்சிவாயத்தை நான் மறைவேன்னு சொல்லிட்டு எங்க ஊர்ல திருச்சியில அப்படின்னா தாயுமானவர் அவரு. ஐயா, இப்ப இந்த கோயிலுக்கு வர்றாங்க, சில பேரால கோயில்ல இறைவனும் பார்க்க முடியாம கதை முடிந்ததுன்னு வச்சுக்கலாம், அவங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லையா, இல்ல இறைவன் அவங்களுக்கு வாய்ப்பு தரல? இல்ல இல்ல சார், அவங்களுக்கு பாக்கியம்லாம் கிடையாது. இந்த மண்ணை மிதிச்சிங்க மேல வந்துட்டாலுமே அவங்களுக்கு பாக்கியம் கிடைச்ச மாதிரி தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த ஒரு கோயிலையோ படி, அந்த படி எடுங்க சிவா, அந்த படியில பாத்தீங்கன்னா ஒரு தாமரை பூ இதுதான் இருக்கும். ஆனா இந்த படியில வந்து பாத்தீங்கன்னா உருவமே செதுக்கி, ஏன்னா அது வந்து சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் வந்து அவர் வந்து அதனால இந்த அதனால வந்து இந்த படியை அவங்க தொட்டு இங்க மண்ணை மிதிச்சிட்டாலுமே அவங்க குடும்பத்திலயோ அவங்களுக்கு எந்த ஒரு தொல்லையுமே வராது.
இங்க வந்தவங்க வந்து இந்த மண்ணில வந்து தவறு பண்ணக்கூடிய மக்களுக்கு தண்டனை உண்டு, நிச்சயமாக தண்டனை உண்டு சிவா. உடனுக்குடனே தண்டனை கொடுத்துடுறாரு. இல்லையா, இப்ப வந்து சில பேர் மது மாதோட இருப்பாங்க, இதுக்காக சும்மா வர்றாங்க ஜாலிக்கு சிவா. அது வேற, அவங்களுக்கு பாதிப்பு இருக்குமா? அது வேற சிவா, தண்டனை உண்டா? ஆஹா, அது வந்து சோமபானம். அது வந்து இறைவன் மன்னிப்பாரா? மன்னிப்பாரு சிவா. அவர் வந்து சோமபானம், அதுதான் சொல்றேன்ல, சோமபானம். அது வந்து புள்ள வந்து பிள்ளைங்க வந்து இப்ப அஞ்சு வரை அஞ்சு பிள்ளை பக்கம் அஞ்சு பிள்ளைங்க ஒரே மாதிரி இருக்குதா? அதனால இப்ப ஈஸ்வரன் வந்து தாய்மானவர் இல்லையா, அவர் வந்து அதெல்லாம் வந்து இது கிடையாது. அவருக்கு வந்து என்னன்னா சுத்தம், ஏதா இருந்தாலும் சுத்தமா கோயிலுக்குள்ளவா, இல்ல வர முடியல பள்ளியில இருந்து சாமி கும்பிட்டுட்டு போ. அதுதான் சொன்னாங்க, மந்திரம் ஆவது நீர், தந்திரம் ஆவது நீர், துதிக்கப்படுவது நீர், வானூர் மேல அது பூசுவது நீர். அந்த நீர் உடம்பு இருக்குதா? ரைட், ஓ நமச்சிவாயா. அதான் வந்து கல்லறிந்தவருக்கும் ஈஸ்வரன் காட்சி கொடுத்தாரு. என்ன செஞ்சாருனா, காலைல போறப்ப அந்த லிங்கத்துக்கு பக்கத்துல ஒரு கல் எடுத்து போட்டுட்டு, ஈஸ்வரா நான் பணிக்கு செய்யறேன், அவ்வளவுதான். சாயங்காலம் வரும்போது ஒரு கல் எடுத்து போட்டுட்டு, ஈஸ்வரா நான் வீட்டுக்கு போறேன். அவர் கல்லறிந்தவருக்கும் காட்சி கொடுத்தாரு, கறி கொடுத்த கண்ணப்பருக்கும் கண்ண காட்சி கொடுத்தாரு. இதுல வந்து நம்ம வந்து அன்போது அந்த பக்தியை தான் பாக்குறாரு. இப்ப 200 அடியில இருந்து யாரோ சித்தர்கள் இருக்கிறதா சொல்றாங்க? இருக்கிறாங்க சிவா. ஒரு இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட இங்க வந்து உள்ளுக்குள்ள வந்து சித்தர்கள் பூஜை பண்ணி ஒருத்தர் மணி சத்தம் கேட்டு அவர் இந்த ஓட்டை வழியா பாக்குறப்ப அவருக்கு காட்சி கொடுக்காம சுயம்பு மர மணி சத்தம் நல்லா கேட்குது, பூஜை பண்ணது கேட்டு அவர் முடிச்சிட்டாரு. இதை பள்ளி வந்து படுப்பாங்கல்ல கும்பல்ல, அவருக்கு மட்டும் கொடுத்தா அவர் காலில் வந்து எங்கள்கிட்ட கேட்குறாரு சிவா அப்படின்னு. நாங்களும் போல இங்கதான் படுத்திருப்போம். ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஒரு இதெல்லாம் திருப்போம். சிவர்களுக்கு சித்தர்கள் நடமாட்டம் உண்டு, நடமாட்டம் இப்போ உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா 3:30 ஒரு அம்மா, 4:30 ஒரு அம்மா கோலம் போட வருவாங்க ஜெயமணின்னு. அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வரும், அது என்ன செய்வாங்க டக்குன்னு, இந்த மாதிரி தாய்மார்கள் வந்தாங்க கோலமுட வர்றப்போ அப்போதைக்கு அந்த அம்மா வந்து உங்களுக்கு கொடுப்பினா இருக்கு தாய், நீ செய்யறது சித்தர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இது பிரம்ம முகூர்த்தம், இந்த முகூர்த்தத்தை நான் எந்த அவங்கறப்போ அவங்க வாங்கி கோலம் போடுவாங்க, அந்த கொடுப்புன்னு அவங்களுக்கு கிடைச்சிருக்கும், அதனால தான் அவங்க கோலம் போட முடியுது. இப்படி இங்கே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருவிழா, ஒவ்வொரு திருவிழாவில் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் சிவா. மழைலாம் வருமையா? இங்கே மழை பனி எல்லாமே வரும். ஏதாவது சொல்கிறேன், இங்கே தாங்கக்கூடிய கீழே பற்றி நிறைய பேர் இருப்பாங்க. இங்க வந்து யாரு இதை தாங்கக்கூடிய சக்தி இருக்குதோ அவங்க தான் இங்க வந்து தங்க முடியும், இருக்க முடியும். எல்லாரும் இங்க வந்து இங்க தங்க முடியாது. ரெண்டாவது வந்து இந்த மண்ணை பட்டினிலாம் உண்டா உங்களுக்கு? பசி வருமா யாருக்கு? உங்களுக்கு பசி பட்டி இல்லை, அதெல்லாம் சிவங்கள வந்து கோயில் அன்னதானம் போடுறாங்க. ரெண்டாவது வந்து இப்ப உங்களும் அடியார்கள் தர்றது, அதெல்லாம் ஈஸ்வரன் அவருக்கு என்ன அன்னபூரணியே வச்சிருக்கிறார், அவருக்கு பண்ணி பட்டி போடுவாரா? அதெல்லாம் எப்படி படி கலக்கிற பரமசிவங்க, அவர் வந்து படியை வந்து அழகா அழைப்பாரு. அது வந்து அவருடைய ஆட்கொண்டு அவருடைய நாமத்தை உச்சரிக்கும் போது 108 புதர ஓம் நமச்சிவான்னு சொல்றதுக்குள்ள 75 வர்றப்ப எந்த அடி விடுறான்னு சொல்லிட்டு படியை போட்டுருவார். அது மாதிரி அவர் வந்து அன்பை தான் எதிர்பார்க்கிறார். இங்கே வந்து ஆடம்பரத்தை அவர் எதிர்பார்க்கிறார். இந்த மக்கள்லாம் வர்றாங்க, இன்னும் பாருங்க இந்த ஆடி மாசம் திருவிழாவுக்கு ஒவ்வொரு கிராம மக்களும் அவங்களுக்கு வந்து தன்னுடைய தலையாய கடமையாக நினைச்சு இந்த ஆலயத்தை வந்து அவங்க இது பண்றாங்க. வருஷம் வருஷம் வந்து திருவிழா பார்த்தீங்கன்னா 3 நாள் அவங்களுடைய சாஸ்திர சம்பிரதாயத்தோட தேருகிரெல்லாம் வச்சு இது பண்றாங்க. இந்த கோயில்ல ஒருத்தர் கால் பதிச்சாங்கன்னா பாவங்கள் தீருமா, கர்மாக்கள் குறையுமா? எல்லாமே வந்து கர்மாக்கள் வந்து தீக்குறது வந்து எப்படின்னா சிவா, நீ வந்து ஒருத்தனை ஒரு கையை உனக்கு வந்து இந்த கை சுண்டு வரல போகுன்றதுன்னா இறைவனுடைய பக்தினால நீ ஒரு பிள்ளையில நறுக்கிறப்போ பாதி கொஞ்சம் சதையோட ரத்தத்தோடு தான் போகும் தவிர, ஆனா கர்மவினை தீக்கிறதுக்கு அவரா நீ 10 கொலையை போட்டு நான் வந்து பாதை பண்ணிட்டேன், எனக்கு எல்லாம் தெரியாம போச்சு, 10 சாதுக்களுக்கு நான் வேஷ்டி துண்டு கொடுத்துட்டேன், அன்னதானம் செஞ்சுட்டேன், அதனால அந்த 10 கொலையை மறைஞ்சு போகணும்னா முடியாது. அதுக்கு வந்து நீ அந்த செஞ்சுட்டோம், என்ன மன்னிச்சிரு ஈஸ்வரா, இனிமே நான் செய்யல அப்படின்னு சொல்லி அவர் மன்னிப்பு கேட்கறப்ப சரி ரைட், அது எப்படியோ அவர் வந்து மாத்தி விடுவார். என்ன இப்ப முருகப்பெருமானை வணங்குறப்ப பிரம்மனோட ஐயனுடைய கையெழுத்தையே நான் மாத்திரண்டாங்கிறாரு, உன் தலையெழுத்தையே நான் மாத்த, அதை வந்து தொடர்ந்து நம்பிக்கையோட அதை சொல்லி அந்த பாராயணம் பண்றப்ப அவர் மாத்துவார். அந்த நம்பிக்கை தான் இங்க முக்கியமே தவிர, இங்க வந்து அவர் மாத்துவார் இவர் மாத்துவார் அதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி பரமசிவன் பேர் வச்சு நான் 10 கூட போட்டேன், என் பேர் பரமசிவன்டா, நான் செஞ்சதெல்லாம் பாவம், நானே சிவன்டாலாம் முடியுமா? நம்ம நேர்மதியோட கரெக்டா இருந்தா சரி ரைட், ஓ முழுமையா நம்பினா அவர் வந்து நமக்கு இது பண்றாரு. கொல்லிமலையில இருக்கக்கூடிய சிவனுடைய அருமை பெருமைகளை பார்த்துட்டு இருக்கோம். இங்க வந்து உங்களுக்கு இந்த கால்ல இந்த படிக்கட்டோட பாதம் பட்டா கூட அது பவர் தான். ஆமா, இந்த மண்ணை மிதிச்சிட்டாலுமே
அதே மாதிரி ஒரு ட்ரிப் நீங்க வந்துட்டு முதல் ட்ரிப் வந்துட்டு போயிட்டீங்கன்னா அடுத்த ட்ரிப்பு உங்களை அழகா ஒரு ட்ரிப்பு வர்றப்ப நீங்க நடந்தோ இல்லை ஒரு ஏழையா வர்றப்ப நீங்க அறப்பளீஸ்வரா ஆலயத்துக்கு நான் வரன்றாங்கிறப்ப அவருக்கு வந்து அள்ளி கொடுத்து நீ கிள்ளி தர்ற அவர் வந்து அள்ளி கொடுத்து அடுத்த ட்ரிப் வரும்போது கொஞ்சம் இப்ப மேலாக்குறாரு. மூணாவது ட்ரிப் வரும் மென்மேல மேல மேல அவர் உயர்த்திக்கிட்டே இருக்காரு. எப்படி நான் மேல இருக்க மாதிரி என்னோட அடியாரு நீ மேல வரணுண்டா அப்படின்னு பரகத்தா செய்யறாரு. நல்லா ஒரு இதா விபத்துகள் ஏதாவது நடந்திருக்கா? சில பேர் ஒரு ட்ரிப்பு கூட சபை திருச்சியில இருந்து வந்தவங்க வேணுது இதாயிருச்சு. ஆனா அப்ப கூட அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் ஆகல. லேசா அந்த மரங்கள்லாம் தடுத்து இதுவரைக்கும் 6 மணிக்கெல்லாம் முடிடுவாங்களா? 7 மணிக்கு இல்ல சார், ஃபாரஸ்ட் ஏரியானால 7 மணிக்கு முடிடுவாங்க. 6 மணி கும்பலன்னா 6 மணிக்கு மேல கடைங்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொருத்தவங்களா பிறப்ப இங்க யாரும் பக்கத்துல குடி இருக்கிறாங்க. இங்கே யாரும் இல்லை, கடைங்க தான் இருக்குது. அவங்க எல்லாம் போயிடுவாங்க. அதான் வந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த அமைதி கிடைக்காது. இந்த காற்றுகள் பட்டாலுமே நம்ம உடம்புல இருக்கிற வியாதிகள் உங்களை மனது அவர் அமைதி கிடைக்கிறது இங்க வந்து இது. இப்ப திருவண்ணாமலை இருக்கு, சதுரகிரி இருக்கு, இதெல்லாம் மூலிகை தான். எல்லாமே மூலிகை தான். இந்த சிற்றறிவு போய் இந்த ஆகாய கங்கையாக உருமாறி அங்கிட்டு 2 நதிகள் கலந்து அந்த நதியை வந்து ஆகாய கங்கையா உருவாகுது. அதனால இது வந்து எவ்வளவு நாள் சொல்லிட்டு இருக்கலாம் ஈஸ்வரனை பத்தி, ஆனா அவ்வளவு நல்லா வருது. இந்த மண்ணு இந்த இடத்துல இருந்தாலே நோய் வராது. அவ்வளோ மூலிகை, அற்புதமான மூலிகை கொல்லிமலை. பாருங்க, இறைவன் இறைவனை பத்தி உங்களை பேச வச்சிருக்காரு பாருங்க. ஆமா ஆமா, அவர் வந்து யாரு, அதாவது தொல்லை இரு பிறவி சூழும் தலை நீக்க அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியது இல்லை மறுவா நெறியலிக்கும் வாதா உரியம்க்கும் திருவாசக இன்னும் தேன். அந்த தேனை பருக பருக செவிட்டாத இன்பத்தை தரக்கூடியவர் தான் சிவபெருமான். சிவபெருமான ஒருத்தர் ஆட்கொண்டுட்டா அது வந்து என்ன சொல்ற, ஒருத்தன் ஒரு ட்ரிப்பு அடிக்கிறதுக்காக கல்லை விடுறப்ப அந்த இறைவன் அருள் இருக்கப்ப மரத்துலதான் படுமே தவிர ஓ மேல படாது. ஏன்னா அந்தோடைய பவர் நமக்கு இறைவன் கொடுத்துருவான். அதே மாதிரி உன்னை கிடுக்குன்னு சொல்லிட்டு போறப்ப நீ என்னடா அவன் நம்மளை விட அரசியலாவது பெரியதா இருக்கிறான் என்ன இது பண்றானே சொல்லிட்டு ஓ நமச்சுவா சொல்லி ஒரு சூடத்தை கொளுத்தி நீ போறப்ப காலில் அவன்கிட்ட வர முடியாது, அவனை வேற மாதிரி ஆக்கி விட்டுருவார். அந்த மாதிரி முழுமையாக நம்பி ஈஸ்வரா சர்வேஸ்வரா என்று நின்னும் போது எல்லா நன்மை அது வந்துங்க. சிவா இந்த மண்ணு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீ மிதிச்சுட்டு இந்த மண்ணை கொண்டு இங்கேருந்து ஒரு பொருள் வாங்கி போய் வீட்டில் வச்சிட்டாலுமே உன் எதிரி தொல்லைங்க உனக்கு எதுவுமே வராது. துஷ்ட துர்மார்க்கர்கள் பூரா விலக்கி விட்டு அவர் அடுத்த ட்ரிப்பு வரும்போது நீ கிள்ளி கொடுத்துடாமவனே நான் உனக்கு அள்ளித்தரேன் வாட அறப்புலீஸ்வரா அப்படின்னு நீங்கள் ஆலயத்துக்கு கூப்பிட்டு வர்றாரு. ஆடி மாதம் சிறப்பாக திருவிழா இருக்கும். பாருங்க நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.